தீபாவளி பண்டிகையை ஒட்டி லஞ்ச வேட்டையில் சிக்கிய ஒரு பெண் அதிகாரியின் வீட்டிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான லஞ்ச பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது. அவரது வீட்டிலிருந்து 11 வங்கிகளின் பாஸ்போர்ட் புத்தகங்கள் மற்றும் 2 கிலோ தங்க நகைகள், வெள்ளி நகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. கட்டுக்கட்டாக 2000 ரூபாயும் 500 ரூபாய் நோட்டுகளும் கட்டுக்கட்டாக அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி நேரத்தில் ஒரு பெண் அதிகாரி இவ்வளவு லஞ்ச பணத்தை வாங்கி அவரது அலுவலகத்திலும் வீட்டிலும் வாகனத்திலும் அவர் பணத்தை குவித்து வைத்திருந்தது மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று பொதுப்பணித்துறை செயலாளர் தயானந்த் கட்டாரியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் இந்த லஞ்ச வேட்டையில் சிக்கிய பெண் அதிகாரி சோபனாவுக்கு திருச்சி பொதுப்பணித்துறை கோட்டத்தில் அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக உயர் செயற் பொறியாளராக அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பதவி உயர்வுடன் பணியிட மாற்றமும். லஞ்ச வேட்டையில் சிக்கிய பெண் அதிகாரிக்கு அரசு வழங்கிய பரிசா அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை வழங்கிய விருதா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி அவர் பயணம் செய்த வாகனத்தில் 15 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்திருக்கிறது. அவர் பணிபுரிந்த அலுவலகத்தில் 25 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஓசூரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முறைகேடாக பல்வேறு வங்கிகளில் தொடங்கப்பட்ட 11 வங்கிகளின் பாஸ்போர்ட் புத்தகங்கள், 11 வங்கிகளின் ஏடிஎம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தங்க நகைகள், வெள்ளி நகைகள் ஆகியவையும் ஓசூரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் அதிகாரி செயற்பொறியாளராக இருந்த பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப கல்வி பிரிவு செயற்பொறியாளராக இருந்த சோபனா அந்தந்த கல்வி நிறுவனங்களில் புதிய கட்டடங்களை கட்டுவது, புதிய ஒப்பந்தங்களுக்கு அனுமதி அளிப்பது ஆகியவற்றுக்காக இவ்வளவு லஞ்ச பணத்தை வாங்கியிருக்கிறார். தீபாவளியை ஒட்டி அனைத்து ஒப்பந்ததாரர்களிடமிருந்தும் அவர் வாங்கிய பணக்கட்டுகள் அவரது அலுவலகம், வாகனம், வீடுகளில் குவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீபாவளியை ஒட்டி அனைத்து ஊடகங்களிலும் செய்திகளும் வெளியானது. ஆனால் இப்போது கடந்த 20ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பாக பொதுப்பணித்துறை செயலாளர் அவருக்கு திருச்சி மண்டல கோட்ட பொறியாளராக அவருக்கு பதவி உயர்வு அளித்து, அதுவும் ஒட்டுமொத்தமாக பொதுப்பணித்துறையில் அவருக்கு மிக முக்கிய ஒரு தலைமை பொறியாளர் பதவி, தலைமை நிர்வாக பொறியாளர் பதவி உயர்வு அளித்து, அது பணியிட மாற்றமும். அவருக்கு கைது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வேட்டையில் சிக்கியது வேலூரில், அவரது வீடு இருப்பது ஓசூரில். ஆனால் இப்பொழுது பதவி உயர்வு அளித்திருப்பது திருச்சி, தமிழகத்தின் மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியில். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்கள் அவரது கட்டுப்பாட்டில் வரும். ஏற்கனவே அத்தகைய கட்டுப்பாட்டில் இருந்த போதுதான் கல்வி நிறுவனங்களிடமிருந்து 100 லட்சம் ரூபாய் 100 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை லஞ்சமாக லஞ்ச பணமாக வாங்கியது கையும் களவுமாக அவரது வீட்டிலிருந்தும் அலுவலகத்திலிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த லஞ்ச வேட்டையில் சிக்கிய ஒரு மோசடி அதிகாரிக்கு தற்போது பதவி உயர்வு வழங்கியிருப்பது மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்டன்.